சார்லி சிட்டண்டன் அப்படின்ற ஒரு பேரனாமல் எக்ஸ்பர்ட் பத்தி நம்ம சித்ராவோட வழக்குல இருந்து அதிகமாவே இவரோட பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா சித்ராவோட மரணத்துக்கு அப்புறமா அவங்க ஆவிக்கிட்ட பேசி பல விஷயங்களையும் இவர் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கிட்ட இவர் பேசின ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. சார்லி சிட்டண்டன் அப்படின்ற இந்த பேரனாமல் எக்ஸ்பர்ட் ஜெயலலிதா அவர்களோட ஆவிக்கிட்ட பேச தொடங்குறாரு. அவர் பேச தொடங்கும் போது இருந்து அங்க ஒரு சில விதமான சலசலப்பான சத்தங்கள் மட்டும் முதல்ல வெளியில வருது. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனா அவரால இத புரிஞ்சுக்க முடியல. ஜெயலலிதா ஆவி சொல்லும் போது என்னோட கூட இருந்தவங்களே என்ன சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்றது மாதிரியான சொல்ற ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நம்மளால தெளிவா கேட்க முடியுது. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா வழக்குல என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு தகவலை ஆறுமுகசாமி ஆணையம் முதல்வர்கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து பல தகவல்களும் இப்ப சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் சசிகலா அப்படின்றது மாதிரிதான் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதாவோட ஆவியும் பேரனாமல் எக்ஸ்பர்டான சார்லி சிட்டண்டன் சொல்லிச்சு. நம்ம எல்லாருமே முன்ன இருந்து சந்தேகப்பட்டது மாதிரி இந்த கும்பல் தான் ஜெயலலிதா அவர்களை ஏதோ சதி பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஜெயலலிதாவோட ஆவிக்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருந்த சார்லி சிட்டண்டன் பல தகவல்களை கேட்டாரு. அது எல்லாத்துக்குமே அவங்க சொன்ன ஒரே பதில் என்னோட கூட இருந்தவங்க தான் என்னைய சதி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தை மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு நடக்க இருந்த இதய அறுவை சிகிச்சையை கூட சசிகலா தான் சதி பண்ணி தடுத்தாங்க அப்படின்றதையும் இப்ப நம்ம ரீசன்ட் டேஸ்ல கேள்விப்பட முடியுது. அதைத்தான் ஜெயலலிதாவோட ஆவி சொல்லி இருக்கிறதா இப்ப பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க.